ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஊசியில் நூல் கோக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. இந்த வீடியோவில் ஒரே செகண்டில் எப்படி ஊசியில் நூல் கோக்கிறது அப்படின்னு சொல்லி நாலு சூப்பரான ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வயசானவங்களாகவே இருந்தாலுமே ஊசியில் ஈஸியாகவே நூல் கோத்தரலாங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் சரி, அல்லது சின்னதாக இருக்கக்கூடிய எம்மிங் நூலாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே நம்ம வந்து கோத்தரலாம். நான் இன்றைக்கி ரெண்டு நூலை யூஸ் பண்ணியுமே உங்களுக்கு ஊசிக்குள்ளே நூல் கோத்து காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெலிசான நூலில் கோத்து காமிக்கிறேன். ஷர்ட்டில் இருக்கக்கூடிய பட்டன் பிஞ்சிட்டாலோ, அல்லது ஷர்ட் எங்கேயாவது லைட்டாக கிழிஞ்சிருந்தாலோ, இந்த மாதிரி ஊசியில் நூல் கோத்து நம்ம வந்து தச்சு எடுப்போம். இந்த மாதிரி ஊசியில் நூல் கோக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதோட அந்த நுனி பகுதிகளில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு கைகளை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அப்போது நமக்கு நூல் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பான அந்த முனை கிடைக்கும். இப்போது நீங்கள் ஊசியோட கண் பகுதி எவ்வளோ குட்டியாக இருந்தாலுமே அந்த நூல் அதுக்குள்ளே விட்டிங்கன்னா சல்லுனு உள்ளே போயிடும். இப்போ வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் இழுக்கும் போது நமக்கு ஊசியில் ஈஸியாகவே நூல் கோத்தாச்சுங்க. உங்ககிட்ட நெயில் பாலிஷ் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாகவே நம்ம வந்து ஊசியில் நூல் கோத்தரலாம். சப்போஸ் உங்ககிட்ட நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்னா, டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட்டை லைட்டாக எடுத்து நுனி பகுதிகளை அப்ளை பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பெரிய உள்ளன் நூலையும் அந்த ஊசியில் கோத்து காமிக்கிறேங்க. சின்ன நூல் உள்ளே போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் ஒரு சின்ன ஓட்டையில் பெரிய உள்ளன் நூலை எப்படி நுழைக்கிறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். அதுக்கும் இதே மாதிரி தாங்க, நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பேஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கைகளால் நல்லா வந்து தொடச்சி விடுங்க. அப்படி தொடச்சி விடும்போது உள்ள நூல் நல்லாவே வந்து ஷார்ப்பாயிடும். ஏன்னா உள்ள நூலில் பார்த்திங்கன்னா 4-5 பீஸ் வந்து நல்லா சேர்த்து வந்து நமக்கு 1 பீஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஊசியில் நுழைக்கும் போது எல்லாமே தனித்தனியாக நமக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ பாருங்கள், நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு நான் உள்ளே விடும்போது டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஊசியை வச்சு இழுக்கும் போது நமக்கு பிரிஞ்சிக்கிட்டு வரவே இல்லை பாருங்கள், ஃபுல் நூலுமே நமக்கு உள்ளே போயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்தலாம். சாதம் 2 பருப்பு இருந்தாவே போதுங்க. சின்ன ஊசியில் கூட பெரிய, அதாவது மொத்தமான நூலை கூட உள்ளே வந்து நம்ம எடுத்துடலாம். அது எப்படின்னு காமிக்கிற பாருங்கள். உள்ள நூல் நமக்கு பிரிஞ்சு பிரிஞ்சிட்டு வருது. இப்போது 2 பருக்க சாதத்தை எடுத்து அந்த நூலோட நுனிப்பகுதிகளில் லைட்டாக நசுக்கி நசுக்கி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது ஒரு பசை மாதிரி நமக்கு இருக்கும். சின்ன வயசுலலாம் நம்மக்கிட்ட கம் இல்லைன்னா நம்ம சாதத்தை வச்சு தானே ஒட்டுவோம், அதே மாதிரி தாங்க. இப்போ பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த நூலை எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு பாருங்கள், நல்லா ஷார்ப்பான முனையாக நமக்கு கிடைக்கும். இப்போது இதை எடுத்து நீங்கள் ஊசியோட அந்த கண் பகுதிகளில் உள்ளே விட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு உள்ளே போயிடும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்கள், பிரிஞ்சிட்டு வரவே வராது. அதே மாதிரி நம்ம நூல் இழுக்கும் போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நூல் சரன்னு உள்ளே போயிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் மட்டும் இருந்தால் போதும், ஊசியில் ஈஸியாகவே நூல் கோ. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்தலாம். நம்ம வீட்டில் தேங்காய் நார் இருக்கும் இல்லையா, தேங்காய் உடைச்சிட்டு அந்த நார் எடுப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உடையவே உடையாதுங்க. இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 1 ரூபா காயின் அல்லது 2 ரூபா காயின் ஏதாவது ஒரு காயின் வந்து எடுத்துக்கோங்க. இந்த காயினில் இந்த நாரை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நல்லா மடித்து விட்டு ஒரு சைடு உள் பக்கமும் இன்னொரு சைடு பின்பக்கமும் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கிறதுக்காக இந்த ஆர்கனைசர் மேலே வந்து ஒரு சிலோடேப் வந்து நம்ம ஒட்ட போகிறாங்க. இந்த ஆர்கனைசரை ஒரு முறை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும், ஆயுசுக்கும் ஊசியில் நூல் கோக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு வரவே வராதுங்க. பாருங்கள், நமக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் மேலே சிலோடேப் போட்டு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அப்படியே காயினோடு சேர்த்து நம்ம ஒட்டி விட்டுறலாங்க. அல்லது அந்த தேங்காய் நாரை அப்படியே காயின் மேலே 1 பக்கம் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ரெண்டுமே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். நான் 2 பக்கமும் ஒட்டிட்டு செஞ்சு பார்த்தேன். அதே மாதிரி 1 சைடு ஒட்டிட்டும் நான் செஞ்சு பார்த்தேன். இப்போது இந்த தேங்காய் நார் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை ஊசியோட கண் பகுதிகளில் விட்டுட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ இந்த தேங்காய் நாரோட ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே ஈஸியாகவே நம்ம நூலை விட்டுடலாம். பாருங்கள், நான் எம்மிங் நூல் தான், அதாவது டைலர் கடையில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நூல் தான் வந்து 2 மடிச்சு வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டையாக இருக்கும், அந்த நூல் பெருசாக இருக்கும், தடிமனாக இருக்கும், ஈஸியாகவே உள்ளே போயிடுச்சு பாருங்கள். நான் இன்னொரு முறை கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், காயினுக்கு நான் மேலே வந்து ஒட்டியிருக்கேன், அதுவுமே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிதுங்க. இப்போ ஊசியோட கண் பகுதியை திரும்பவும் நான் அந்த நார்க்குள்ளே விட்டுட்டேங்க. பாருங்கள், நீங்கள் மேலேயும் கீழேயும் வச்சாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரே சைடில் வச்சாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ தேங்காய் நாரோட அந்த ஹோல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இப்போ அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம நூலை உள்ளே விட்டுட்டு ஊசியை மட்டும்தாங்க இழுக்கணும். இழுத்தோம்னா ஊசிக்குள்ளே ஈஸியாகவே நமக்கு நூல் உள்ளே போயிடுங்க. லைட்டாக இழுத்ததுக்கப்புறம் ஊசி டக்குன்னு எடுத்துருங்க. இல்லைன்னா சரிசமமாக இழுத்துட்டிங்கன்னா நமக்கு 2 நூலுமே வெளியில் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 ஈஸியான மெத்தட். இந்த காயினை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஆயுசுக்கும் ஈஸியாகவே நூல் கொத்தரலாம்.
நெக்ஸ்ட் இது எந்த ஒரு ஆர்கனைசருமே நமக்கு தேவையில்லைங்க. ஈஸியாகவே கைகளால் ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க. கண்ணை ரொம்ப சுருக்கிட்டுலாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக நூலை எடுத்து கட்டவரலுக்கும் சிண்டுவரலுக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு இந்த ஊசியோட கண் பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆள்காட்டி விரல்கிட்ட வச்சு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு செஞ்சு பழகிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஈஸியாகவே நீங்கள் கோத்தரலாம். லைட்டாக ஷேக் பண்ண நமக்கு நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டைக்குள்ளே போயிடுங்க. ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேணாம், லைட்டாக அந்த நூல் மேலே வச்சு கண் பகுதியை தேய்ச்சிங்கனாவே பாருங்கள் உள்ளே ஈஸியாகவே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா ஊசிக்குள்ளே ஈஸியாகவே நூல் சேர்த்துடலாம். அதாவது கண்ணை சுருக்கிக்கிட்டு நீங்கள் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் ஊசியில் நூல் கோத்துக்கோங்க. சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தேர் திருவிழாவெல்லாம் ஊசியில் நூல் கோக்கிற போட்டியெலாம் எங்களுக்கு வைப்பாங்க. வரிசையில் ஒரு 10 பேரை நிற்க வச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு ஊசியில் நூல் கோத்து கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாமாங்க. அப்போலாம் இந்த ட்ரிக் எனக்கு தெரியாமல் போச்சிடும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது அந்த ஆர்கனைசர் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆய்ஸுக்கும் உங்களுக்கு எப்போவுமே இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. டக்கு டக்கு நீங்கள் ஊசியில் நூல் கோத்தரலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்லலாம் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் காயின் குப்பையில் தூக்கி போடக்கூடிய தேங்காய் நார் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாகவே ஊசியில் நூல் கோக்கிற ஆர்கனைசரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரே செகண்டில் ஊசியில் நூல் கோக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான 4 ஐடியா உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு பிடிச்ச ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் சொன்னது தாங்க, தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி ஊசியை நம்ம கைகளால் எப்படி ஈஸியாக கோக்கிறதுன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐடியா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னோடய வீட்டில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஐடியா. உங்களுக்கு இந்த 4 ஐடியாவில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த 4 ஐடியாவில் எதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் ஊசியில் நூல் கோக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாயில் வரவே வராதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோங்க. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங்க்னு வரும். நீங்கள் போய் டக்குன்னு அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை அண்ட் டேக் கேர்.